friends, welcome to AJ's channel. In this video, we will Ted Bundy, the ladies killer. So, this is the most handsome, intelligent, hardworking, very shy type. All the men are characteristics of Ted Bundy. But Ted Bundy, you serial killer list, number 1. அப்படி என்னடா டெட் பண்டி பண்ணாரு அப்படினு பார்த்தா 30 பெண்களை கொலை பண்ணியிருக்காரு. என்ன 30 கொலைகள் அப்படினு பார்க்கறீங்களா? இல்ல போலீஸ் கிட்ட இவர் கன்ஃபெஸ் பண்ணது 30 கொலைகள் பத்தி. ஆனா போலீஸ் டவுட் பண்றாங்க இதுக்கும் மேல இவர் பண்ணியிருக்கலாம். இவர் சொல்றது என்னன்னா 1974 to 1978 வரைக்கும் நான் 30 கொலைகள் பண்ணியிருக்கேன். பட் போலீஸ் டவுட் பண்றது என்னன்னா இதுக்கு முன்னையே வந்து இவர் நிறைய கொலைகள் செஞ்சிருக்கலாம். அவர் வெறும் 1974 க்கு மேல நடந்த கொலைகளை தான் வந்து ஒத்துக்குறாரு அப்படினு போலீஸ் தரப்புல சொல்லப்படுறாங்க. இப்போ வந்து டெட் பண்டி அவரை பத்தி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வாயாலயே சொல்றாரு நான் ஒரு கோல்ட் பிளட்டட் மர்டரர். என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்க பாத்துர்க்க மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல அப்படினு டெட் சொல்றாரு அவரை பத்தி. இவர் என்னடா பண்ணாரு அப்படினு ஃபுல் ஆர்வமா இன்னும் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. டெட் பண்டி வந்து நிறைய பெண்களை சாவடிச்சிருக்காரு. வெறும் ரேப் பண்ணி கொலை பண்ணிறது இல்ல ரொம்ப பயங்கரமான முறையில் அவங்களை சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணியிருக்காரு. செத்த அப்புறமா அந்த பிணங்கள் கூட வந்துட்டு ஒரு 4-5 நாள் திருப்பியும் போய் போய் வந்துட்டு இருந்திருக்காரு. அவங்கள முடிங்கள வந்துட்டு வாஷ் பண்ணுறது அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் அவர் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல அவரே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. 1974 சம்மர் டைம் வாஷிங்டன்ல போலீஸ் எல்லாம் பயங்கர பரபரப்பா இருக்காங்க. எல்லா பெண்கள்கிட்டயும் சொல்றாங்க வெளியே வராதீங்க யாரும் இல்லாத துணை இல்லாத வெளியே போகாதீங்க அப்படின்னு பயங்கர அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின்னு வராங்க. போலீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது 6 months down the line 6 பெண்கள் காணாம போயிருக்காங்க. எவிடன்ஸ் இல்ல யார் கடத்துனாங்கன்னு தெரியாது. எல்லாமே நைட் டைம்ல நடந்திருக்கு. யாரை கேட்டாலும் ஒருத்தன் கார்ல வந்தா அந்த கார்ல வந்துட்டு ஒரு பொண்ணை ஏத்திட்டு போனா அப்படின்னு தான் சொல்றாங்களோ ஒருத்தர். போலீஸ் கிட்ட ஒரு எவிடென்ஸும் வந்துட்டு சாலிடா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணோன்னு போலீஸ்க்கு தெரியல. அந்த 6 பெண்கள் என்ன ஆனாங்க எங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு க்ளூவும் போலீஸ் கிட்ட இல்ல. யார என்ன கேக்குறதுன்னு தெரியல யார அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி இருக்குமேதுதான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாருக்குமே வருது. என்னன்னா பட்ட வகையில் 2 பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணின்னு போயிருக்காங்க. ஸோ எப்படி இந்த கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பட் இதில் போலீஸ்க்கு ஒரு பிரேக் கிடைக்குது. என்ன பிரேக்குன்னு பார்க்குறீங்களா? அங்கே இருந்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்கே இருக்கிற பெண்கள் சொன்னாங்க எங்களை வந்துட்டு ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணால் அவன் பார்க்க அழகாக இருந்தான் நல்லா யங்காக ஸ்மார்ட்டாக இருந்தான். அவன்கிட்ட வந்துட்டு வால்ஸ்வேகன்து பீட்டில் ப்ரௌன் கலர் கார் இருந்துச்சு. அவன் பேரை டெட்டுன்னு சொன்னான். ஸோ அவன் ஏதோ ஒரு விஷயத்த காரில் ஏற்றுறதுக்காக எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் நாங்கள் போகல. பட் இந்த 2 பெண்கள் அந்த கார்கிட்ட போனாங்க அப்புறம் தான் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட மற்றவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு வந்துட்டு டேட்டா பேஸில் சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு 3 பேர் கிடச்சிச்சு. ஸோ 3 பேரையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்து இவங்க இருக்க முடியுமா இவங்க இருக்க முடியுமான்னா கிளியர் எவிடென்ஸ் கிடைக்கவே இல்லை 3 பேர் மேலேயும். அப்போ தான் நிறைய அனானமஸ் கால் வர ஆரம்பிச்சிச்சு. நிறையா டிப்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் எதுவுமே வந்துட்டு கரெக்டான எவிடென்ஸாக இல்லை. போலீஸ்க்கு ஏற்றுக்கணுமா வேணாவான்னு சொல்கிற நிறைய சந்தேகம் இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் டெட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி டெட்டை பற்றி ஒரு க்ளூ கொடுத்தாங்க. நீங்கள் சொல்கிற அங்கே அடையாளங்கள் டெட்டோட மேட்ச் ஆகுது. அவன் என் பாய் ஃப்ரெண்ட் என் கூட இப்போ கரெக்டாக இல்லை சியாட்டலில் இருக்கான். அவன் நடவடிக்கை வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த கொலைகள் அவன் செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அவனை விசாரித்து பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. டெட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் எலிசபெத். ஸோ எலிசபெத் வந்துட்டு சொன்ன வாக்குமூலத்தை போலீஸ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. பிகாஸ் டெட் வந்துட்டு ஒரு லா ஸ்டூடெண்ட், எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்லை டெட் மேலே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்துட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதே சான்ஸாக எடுத்த டெட் இன்னோசென்ட்னு ப்ரூவ் ஆயிட்டாருன்னு இன்னும் வந்துட்டு கொலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஃபாஸ்டர் ரேட்டில் கொலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கொலைகள்ன்றது ஜஸ்ட் ரேப் அண்ட் மர்டர் மட்டும் இல்லை, ரொம்ப கொடூரமான முறையில் வந்துட்டு கொலைகள் செய்ய ஆரம்பித்தார். ஸோ டெட் ஏன் இப்படி பண்ணார், ஏன் வந்துட்டு பெண்களை கொலை பண்ணுறதே அவரோட மோட்டிவாக வச்சுட்டு இருந்தார். கொலை மட்டும் இல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடூரமாக அவங்க பாடி ஏதாவது காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணி எவிடென்ஸே இல்லாத ரொம்ப கிளியராக கொலை பண்ணிட்டு இருந்தார். டெட்டுக்கு ஒரு டிஸ்டர்ப் சைல்டுஹுட்டு தான் இருந்துச்சு. நார்மலான சைல்டுஹுட் இல்லை. பிகாஸ் டெட்டோட அம்மா டெட்டோட அக்காவா டெட்டு குடியே வந்தாங்க.
அவங்களோட தாத்தா பாட்டி தான் வந்துட்டு டெட்டை பார்த்துக்கினாங்க. ஸோ எதனால் அவங்க அம்மா அம்மான்னு ரிவீல் பண்ணலன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே டெட் பிறந்துட்டான். ஸோ எதனால் வந்துட்டு அப்பா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு டெட்டோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5 இயர்ஸில் டெட்டோட அம்மாவும் டெட்டும் ஓடிடுறாங்க வீட்டை விட்டு. ஏன்னா அவங்க தாத்தா வந்துட்டு பயங்கரமாக இவங்க ரெண்டு பேரை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, ஒரு நிம்மதியான சரௌண்டிங் டெட்டுக்கு கிடைக்கல. ஸோ இப்படி ஓடி போன அம்மாவும் டெட்டும் வந்துட்டு வாஷிங்டனுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. டெட்டுக்கு ஸ்டெப் ஃபாதரை பிடிக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இன்னமும் டெட்டுக்கு தெரியாது அது அவங்க அம்மா, அது அவங்க ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லிட்டு அக்கா அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு டெட்டு நினச்சிட்டு இருக்கான். டெட் ஹைஸ்கூல் முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் ஆகிறாரு, அப்புறம் தெரியல ட்ராப் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் சைனீஸ் கற்றுக்கிறதுக்காக இன்னொரு யூனிவர்சிட்டியில் சேர்றாரு, அங்கேயும் ட்ராப் அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் சைக்காலஜிக்காக சேர்றாரு. இங்கே தான் வந்துட்டு இவருக்கு எதர்ச்சியாக ரெக்கார்ட் ரூமில் பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியும் இல்லை, அவங்க பேரண்ட் வந்துட்டு அவங்க சிஸ்டராக சொல்லி கூடவே வந்தவங்க தான் அவங்க அம்மா அப்படின்ற ஷாக்கிங் உண்மை அவருக்கு தெரிய வருது. ரொம்ப வந்துட்டு உடைஞ்சிடுறாரு இந்த உண்மை தெரிய வந்தோன்னே. கொஞ்ச நாளுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த உண்மையை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டெட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எலிசபெத் கூப்பரை பார்க்குறாரு. எலிசபெத் கூப்பர் செக்ரட்டரியாக இருக்காங்க அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில். ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்க ஃபார் அ லாங் டைம், ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க. ஸோ டெட் இங்கே சைக்காலஜியை விட்டுட்டு சியாட்டலுக்கு போய் லா படிக்க போகிறாரு. ஸோ இந்த டைமில் டெட்டுக்கும் எலிசபெத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருது. டெட் யூஸ்வலி வந்து இங்கே விசிட் பண்ண மாட்டார், எலிசபெத்தும் அங்கே போயிட்டு இருந்தில்லை. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க ஃபார் அ லாங் டைம். இந்த டைமில் தான் சியாட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி கொலைகளெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெட்டோட அங்க அடையாளங்களை சொல்கிறாங்க. ஸோ இங்கே எலிசபெத்துக்கு டவுட் வருது, பிகாஸ் டெட்டோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெக்யூலராக இருக்குது, ஒரு சில நடவடிக்கைகள் வந்துட்டு சந்தேகத்தை வர வைக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. பட் போலீஸ் வந்துட்டு அந்த காலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ டெட்டும் வந்துட்டு அங்கே ஜாலியாக இன்னும் நிறையா பொண்ணுங்க கூட வந்துட்டு டேட் பண்ணுறாரு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. பட் எலிசபெத் கிட்ட சொல்லுறதில்ல. டெட்டோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணல, அசால்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பெண்ணு வந்துட்டு ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் டான்சர். இவங்க காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஷீ இஸ் ஜஸ்ட் 18 இயர்ஸ் ஓல்டு. காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற பெண்ணை வந்துட்டு வீட்டுக்குள்ளே பூந்து ராடை எடுத்து அவங்க மண்டையில் அடித்து அன்கான்ஷியஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பெண்ணு ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிருக்காங்க. கான்சியஸ்க்கு வர்றதுக்கே 10 நாள் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் பயங்கர ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த பொண்ணோட அனுபவம் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுனால அது ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கூட போலீஸ்க்கு கொடுக்க முடியல. டெட் பண்டியோட நெக்ஸ்ட் விக்டிம் பார்த்தீங்கன்னா லிண்டா ஆன். 1 மந்த் ஸ்பார்க்ஸை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ளே பூந்து லிண்டாவை அட்டாக் பண்ணி அன்கான்ஷியஸ் பண்ணி அங்கே ட்ரெஸ்ஸு வந்துட்டு வேற மாற்றிட்டு லிண்டாவுக்கு காரில் எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சு எங்கேயோ வந்துட்டு தூரமாக கூப்பிட்டுன்னு போயிருக்காரு. ஸோ அப்போ காணாமல் போனாங்க, அதுக்கப்புறம் லிண்டா திருப்பியும் வரவே இல்லை. 1 வருஷம் கழித்து தான் லிண்டாவோட ஸ்கல் ஒரு காட்டில் கிடைச்சிருக்கு. அப்போ தான் தெரிய வந்திருக்கு லிண்டாவை மர்டர் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸாக ஆனது, அது மர்டர் கேஸாக அப்போ தான் ஆச்சு. ஸோ அந்த அசால்ட் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா வெறும் ஸ்கல் ஒண்டி தான் அந்த இடத்துல கிடச்சிச்சு. மற்ற பாடி பார்ட்ஸ் எங்கே போச்சு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. லிண்டா ஆன் இன்சிடென்ட்க்கு அப்புறம் டெட் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களை கடுத்துறத ஒரு ரொட்டீன் வேலையாகவே வச்சுட்டு இருந்தார். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அடுத்து காணாமல் போயிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறாங்க, என்ன ஆகுறாங்க, எந்த ஒரு எவிடென்ஸ், எந்த ஒரு க்ளூவுமே யாருக்குமே இல்லை. ஸோ எல்லா பெண்களும் டிசப்பியர் ஆகிடுவாங்க. ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் அவங்க பாடி கிடைக்காது. 1 வருஷம் 2 வருஷம் எப்போ டெட்டு சொன்னாரோ, போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாரோ, அப்போ தான் இன்னும் நிறைய பாடிஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கவே பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி
மாதிரி எப்படி டெட் வந்துட்டு எவிடென்ஸே இல்லாத கொலை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் பெண்களை வந்துட்டு உதவி கேட்டு இல்லைனா உடம்பு சரியாத மாதிரி இல்லை காரில் ஏதோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி அவங்கள காரில் தள்ளி அடித்து அன்கான்ஷியஸ் பண்ணி கிட்னாப் பண்ணி ஏதோ ஒரு காட்டுக்கு இட்டுட்டு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி மர்டர் பண்ணிடுவாராம். ஸோ டெட் வந்துட்டு இந்த மாதிரி கொடூரமாக ரேப் பண்ணி கொலை பண்ணுறது மாத்திரம் இல்லாத அவங்க ஸ்கல்ஸை வந்துட்டு ட்ராஃபீஸாக அவர் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்காரு. ஸோ அது கூடயே நைட்டெல்லாம் படுப்பாராம். அவருக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அந்த மாதிரி கொலை பண்ணி அந்த ஸ்கல்ஸ் இல்லை அவங்களோட ஐட்டம்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அது கூட இருக்கிறது. ஒரு வாட்டி போலீஸ் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, பட் அவங்க இந்த ஸ்கல்ஸ் எல்லாம் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணல. ஸோ நோட்டீஸ் பண்ணாத போலீஸ் திருப்பியும் போயிட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த எவிடென்ஸ் எல்லாம் வந்துட்டு பேர்ன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த டைமும் டெட் வந்துட்டு போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயிட்டார். போலீஸ் டெட்டை இன்ட்ரோகேட் பண்ணும்போது ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், டெட் சொல்லுந்து வந்துட்டு அவங்க உயிர் எடுக்கும்போது அவருக்கு ஒரு விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இன்னொரு விதமான ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும், அவங்கள அப்படி நான் டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணும்போது அவங்க எங்களுக்குள்ளே சேர்ற மாதிரி எனக்கு தோணும், அவங்களும் நானும் ஒன்றாயிட்டோம், அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள எங்களுக்குள்ளே எடுத்துக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு டெட் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸ்க்கு நிறையா க்ளூஸ் கிடைக்க வருது. நிறையா வந்துட்டு கிட்னாப் மர்டர் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ நிறையா பேர் ஐ விட்னஸாக வந்து முன்ன சாட்சி சொல்கிறாங்க, அவங்களோட அங்க அடையாளத்தை பற்றி சொல்கிறாங்க. டெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு டெட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டைமில் டெட் அங்கே வாஷிங்டனை விட்டு உட்டாக்கு போகிறாரு. அங்கே ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு, லா காலேஜ். இங்கே படிக்கிறாரு. இவர் படிக்க வேண்டிய செய்யலை, அங்கே திருப்பியும் மர்டர் ரேப் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இப்போ உட்டால நடக்கிற இந்த பெண்களோட கிட்னாப் மர்டர் இல்லை ரேப் பற்றி டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அடிக்கடி வந்துட்டு பெண்கள் காணாமல் போயிடுறாங்க, 5 பேர் இப்போதைக்கு காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த எலிசபெத் டெட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் சந்தேகப்படுறாங்க. பிகாஸ் எலிசபெத்துக்கு தெரிஞ்சிருந்துச்சு இவங்க வந்துட்டு அங்கே லா காலேஜில் லா படிக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டைம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் அங்கே வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா ஐடென்டிட்டியும் என் பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு வாட்டி அவங்கள செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸுக்கு டெட் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு தெரியாத டெட் அவரோட கில்லிங் ஜேர்னியை வந்துட்டு கண்டினியூ பண்ணின்னு இருக்காரு. ஸோ உட்டால வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருந்தவர் இப்போது கொலராடோக்கு போய் அங்கேயும் பெண்களை கடத்தி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெண்டு ஸ்டேட்லேயும் மாற்றி மாற்றி கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இங்கே போலீஸ் வந்துட்டு டெட்டை வலை வீசி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. 1975 டெட் வந்துட்டு சால்ட் சிட்டியில் இருந்தார். அப்போது போலீஸ் போய் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு டெட் மேலே டவுட் வந்திருக்கு. அவர் காரை பார்த்தப்போ நிறையா மாஸ்க்கு க்ளவுஸ் அதுக்கப்புறம் ஆக்ஷா பிளேட் அது கத்தி இதெல்லாம் இருந்திருக்கு, பட் இதை வச்சு இவர் தான் இந்த கொலை பண்ணாருன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. எவிடென்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால டெட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு. டெட்டை வந்துட்டு ஆனால் சர்வேலன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு காரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ட்ரேஸ் பண்ணவங்களுக்கு தெரிய வந்திருக்கு காரு இவர் விற்றுட்டாருன்னு. ஸோ விற்றவங்க கிட்ட போய் காரை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ 3 பெண்களோட டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு. அந்த காரில் வந்துட்டு அவங்க முடியில துணி அப்படி கிடச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து கிடைச்ச டிஎன்ஏ அந்த 3 மிஸ்ஸிங் பர்சனோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ போலீஸ்க்கு இப்போ இந்த டிஎன்ஏ எவிடென்ஸ் கிடைச்சிருந்தனால உடனே போய் டெட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. பட் மர்டர் கேஸில் புக் பண்ணல. டெட் வந்துட்டு அசால்ட்டில் ஈடுபட்டிருக்காரு, வெறும் கிட்னாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணாங்க. ஸோ டெட் அரெஸ்ட் ஆனாலும் 2 வாட்டி ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். ஸோ எஸ்கேப் ஆகி போன டைமில் கூட அவரோட மர்டர் கில்லிங் ரேப் ஸ்டாப்பே ஆகலை. இதை கண்டினியூஸாக இவர் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ 1978 2 வாரம் ஆயிடுச்சு டெட் வந்துட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்து ஃப்ளாரிடாவில் இருக்கார். பட் அவரால் சர்வைவ் பண்ண முடியல, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது இவர் வீட்டில் திருடி தான் வந்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாய் ஒமேகா வீட்டுக்கு திருட போகிறாரு. அவங்க வீடு வந்துட்டு ஃப்ளாரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி வீடு ஒடிச்சு உள்ளே போனவர் சாய் ஒமேகாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காரு, கொலை பண்ணியிருக்காரு, ரேப் பண்ணியிருக்காரு, மர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு லோ ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணவர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ளாரிடா போலீஸுக்கு இப்போ இது யார் பண்ணுறாங்கன்னு இன்னும் தெளிவாக தெரிய வரல. அவங்க தலையை ஒடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது
பார்த்தீங்கன்னா டெட் ஒரு ஊரில் இருந்தில்ல, டெட் வந்துட்டு வாஷிங்டன், கொலராடோ, உட்டா, சியாட்டில், இப்போ ஃப்ளாரிடா, இப்படி எல்லா ஊர்லேயும் வந்துட்டு கொலை பண்ணுறதுனால இது டெட்டாக இருக்க முடியுமோன்னு இன்னும் வந்துட்டு போலீஸ்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ டெட் வந்துட்டு கண்டினியூஸாக இப்போ கொலைகள் பண்ணினே இருக்கார். 1979 ஃபெப்ரவரி 8 ஒரு 12 இயர் ஸ்கூல் பொண்ணை வந்துட்டு கடத்தின்னு போய், ஸ்கூல்லேருந்து கடத்தின்னு போய் கொலை பண்ணி, அதுவும் வந்துட்டு கொடூரமான விதத்தில் கொலை பண்ணி அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் பிக் ஃபார்மில் வந்துட்டு போட்டுட்ருக்காரு. இப்போது இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்த டெட்டை போலீஸ்காரங்க திருப்பியும் பிடிச்சிட்டாங்க. டெட் இது தேர்ட் டைம் மாட்டுறது வண்டியில் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குமே இது போலீஸ்கிட்ட. ஸோ இப்போ இவருக்கு ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ட்டு கிட்டுட்டு போகிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கன்ஃபெஸ் பண்ண சொல்கிறாங்க. இனிஷியலாக வந்துட்டு டெட் ஒத்துக்கலை, எதுவுமே கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை. இப்போ வந்துட்டு ஃப்ளாரிடா மர்டர் கேஸில் டெட்டுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, டெட்டுக்கு லைஃப் சென்டென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக போலீஸ் கண்டுபிடிச்சிருந்து இந்த மூணு மர்டர் தான் ஃப்ளாரிடாவில் நடந்திருந்து, அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு டெத் சென்டென்ஸ். பட் இவர் வந்துட்டு இனிஷியலாக வாய் தறக்க சம்மதிக்கல, டெட் எதுக்குமே கன்ஃபியூஸ் பண்ண ஒத்துக்கலை, மற்ற கேஸ் பற்றியெல்லாம் பேசவே ஒத்துக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக டெட்டை ட்ரில் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமில் டெட்டுக்கு எப்படியோ டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பண்ணதெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு ஒரு மர்டராக சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். இப்படி லிஸ்ட்டு போட்டு இவர் சொல்லுங்க மாத்திரம் இல்லை, அந்த ஸ்பாட்டுக்கே போய் அங்கே இருந்த எவிடென்ஸையும் காட்டியிருக்கார். நிறைய இடத்துல ஸ்கல், அவங்க காலு, கை, இந்த மாதிரி டெட் பாடிஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சிருந்து தான் இந்த 30 விக்டிம்ஸ் பற்றி இவர் சொல்லுது. ஃபைனலாக 24 ஜான்வரி 1989 டெட்டை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு அவரை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவலாகவே வெளியே கொண்டாடினாங்க. அமெரிக்கா ஹிஸ்ட்ரியிலேயே டெட்டை தான் வந்துட்டு ஒரு டெரிஃபையிங் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் வந்துட்டு perfect definition for an heartless evil அப்படின்னு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெட்டோட ஸ்டோரி முடியுது. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜிவிதா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.